மாத ராசி பலன் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். எதற்கும் துணிந்து முன்னே செல்லக்கூடியவரும் தன்னம்பிக்கையும் தன்முயற்சியும் வெற்றி தரும் என எண்ணக்கூடியவருமான மேஷராசி அன்பர்களை, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதிக நன்மைகளை அளித்திடுவார். பண வரவு வரும் தேதிகள் இம்மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 9, 12, 13, 15, 18, 20, 21, 25 போன்ற தேதிகளில் நிச்சயமாக பண வரவு வரக்கூடுங்க. விழிப்புணர்வுடன் இருந்து நீங்கள் வந்து காரியத்தை முடித்து காட்டுவீங்க. நண்பர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். கடமை உணர்ச்சியும் கட்டுப்பாடும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மேலோங்க. தைரியத்துடன் இருந்து வெற்றிகள் வந்து உங்களுக்கு வரக்கூடும். பழைய பிரச்சனைகள் முடிவாகக்கூடும். உடல்நிலை பொறுத்தவரையில் வலுவாகவே இருக்கக்கூடும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைந்துள்ளதால் குல தெய்வீக அனுகூலம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் வந்து நடைபெறுங்க. சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 9, 2021 காலை 8:09 முதல் 14:09, 2021 காலை 9:53 வரை 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் முதலில் யாரிடம் நீங்கள் வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாதுங்க. வேலை செய்யும் இடத்திலும் மற்றும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவுகள்லாம் வரக்கூடுங்க. காதலர்களிடையும் மற்றும் நண்பர்களிடையும் பார்த்தீங்கன்னா கருத்து மோதல் நிச்சயம் உண்டாகும். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். மேலும் வண்டி வாகனம் ஓட்டும்போது தடுமாற்றம் ஏற்படும். பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் மன அழுத்தம் உண்டாகும். விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே செல்லலாம். மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவருக்கு வரக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம், அவங்களுக்கு அமையக்கூடிய அந்த மாத வருமானம், ஆண்டு வருமானம் அனைத்துமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த 10ஆம் இடத்தை வச்சு தான். உங்களுக்கு யார் 10ஆம் இட அதிபதி கேட்டிங்கன்னா மகர சனி பகவான். அவர் அங்கே ஆட்சி பெற்றிருப்பதால் கடும் உழைப்பால் மாபெரும் வளர்ச்சியை அளிப்பார். வேலை மற்றும் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் கடுமையான சூழ்நிலையில் பண பரிமாற்றம் இல்லாமல் தொழில் நஷ்டமடைந்து வந்திருக்கும். உங்களுக்கு சில காலங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை வந்து பெரிதாக்க முடியலன்ற அந்த கவலையும் இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி பாதை வந்து நன்றாகவே இருக்கக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் வந்து இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி உங்கள் திறமைக்கேற்ப நல்ல நிதி நிறுவனங்களிலிருந்து வேலை அமையக்கூடும். கம்ப்யூட்டர் வேலை, மீடியா துறை, மில் ஆலை தொழிலாளர்கள், ஜவுளித்துறை, உணவுத்துறை, அரசாங்க பணியாளர் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சம்பளமும் நிரந்தர வேலையும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். விவசாயம் செய்பவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மண்ணின் மூலம் வரக்கூடிய விளைச்சல் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். அடிப்படை கூலி தொழிலாளர்கள் கூடுதல் வருமானம் வந்து உங்கள் பையை வந்து நிறைக்குங்க. கடை வைத்து நடத்துபவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த தனவரவும் வரக்கூடும். சிறு குறு வியாபாரிகள் ஏற்றம் பெறுவீர்கள். பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட வர்த்தகம் நன்மை அளிக்கக்கூடும். வெளியூர் வியாபாரிகள் லாபம் அடைவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வேலையும் பகுதி நேர வேலையும் கை கொடுக்குங்க. நிரந்தர குடியுரிமை விஷயங்கள் வந்து நன்மை அளிக்கும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தவர்கள் மாத பிற்பகுதியில் நல்ல தகவல் வந்து உங்கள் செவியில் வந்து வரக்கூடுங்க. விசா அனுமதியும் கிடைக்க பெறுவீர்கள். காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் இம்மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த 7ஆம் இடம் களத்திர பாவக அடிப்படையில் தான் சொல்லக்கூடியதுங்க. திருமண வாழ்க்கை துணை வந்து நம்ம பற்றி தெரிந்து கொள்ளலாம். கணவன் மனைவி அடைவது, காதல் வந்து வெற்றி பெற்று திருமணத்தில் முடிவது எல்லாமே இந்த 7ஆம் இடம் தாங்க. உங்களின் 7ஆம் இடம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்கர பகவான். அவர் 7ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்ச்சிகள் தொடரக்கூடும். திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் இது. பொன்னான நேரங்க இந்த நேரம். தொலைவில் இருந்து உங்களுக்கு வந்து நல்ல வரன்கள் வந்து அமையக்கூடும். திருமண மணமாலை தோல் சேரும். சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா திருமகளின் அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடும். அதாவது மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களால் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று ஆனந்த ஊஞ்சலில் உல்லாச பயணம் செய்வீர்கள். குடும்பம் நிச்சயம் களை கட்டக்கூடும். காதலர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இணைவு காதலில் மகிழ்ந்து இருக்கத்தாங்க. உங்கள் காதலில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான். காதல் பிரிவு தற்போது உள்ள சூழ்நிலையில் பழைய காதல் ஞாபகங்கள் உங்களை ஒன்று சேர்க்கும். பாறையில் முளைக்கும் பூக்களைப் போல மனதில் உள்ளே பூட்டி கிடக்கும் காதலும் மீண்டும் பிறக்கும். காதல் வெற்றி பெறுவீர்கள். காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்க வேண்டுங்க. 5ஆம் இடம் ஒருவரின் பிள்ளை பிறப்புக்கு உதாரணமாக திகழ்கிறது. உங்களின் 5ஆம் வீட்டின் அதிபதி அதாவது சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் அதிகபட்ச ஆண் வாரிசு ஏற்படுங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பெயர் சொல்ல மழை செல்வம் உண்டாகும். சந்தான பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களின் 4ஆம் இடம் அதாவது சுகஸ்தான அதிபதி அப்படி சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடம் தாங்க. கடகச்சந்திரன் அவர் வளர்பிறையில் வளம் வருகையில் அதிக நன்மைகளை செய்திருவார். மேலும் குரு பகவானின் பார்வை மாத பிற்பகுதி இந்த 4ஆம் வீட்டிற்கு கிடைக்குதுங்க. அடிப்படை வசதிகள், ஆடம்பரமான வாழ்வு, திடீர் அதிர்ஷ்டம், வாகன யோகம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடும். பழைய வீட்டு கடன் பிரச்சனையை வந்து அடைப்பீங்க. புதிய நிலம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் இந்த சுற்றுலா பயணம்லாம் வந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
கல்லூரி மற்றும் பள்ளி திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியை அளிக்கும். நீண்ட நாள் இருந்து வந்த அந்த மன அழுத்தெல்லாம் உங்களுக்கு சற்று விலக கொடுங்க. உங்களுடைய தனி திறமையை வந்து வெளியே நீங்கள் காட்டுவீர்கள். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பொது அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும். நல்லோர் நட்பு உதவி கிடைக்க கொடுங்க. உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி மரியாதையும் உண்டாகும். அனல் பறக்கும் பேச்சு திறமை உங்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட வாய்ப்பு புதிய கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடும். தொழில்நுட்ப கலைஞர்களாக வந்து கௌரவிக்கப்படுவீங்க. வெளியூர் படப்பிடிப்பு வந்து உங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை அளிக்குங்க. பாராட்டும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் மேஷ ராசியினருக்கு மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் நீங்கள் வெற்றியும் உங்களுக்கு வரக்கூடும். பொது வழிபாடு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சுவாமியை வந்து மனதார வழிபாடு செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய ஜெய ஸ்ரீராம் என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். முருகப்பெருமானுடைய துணையும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே கிடைக்குங்க. நன்மை பயக்கும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.